இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, குளித்துறை மறை மாவட்ட தேனருவி மீடியா இந்த காணொளி வழியாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் ஆண்டின் பொது காலம் 34வது வாரம் திங்கட்கிழமையிலே இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நாள் நாம் சிந்திப்பதற்காக அழகான ஒரு நற்செய்தி பகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிறைய செல்வர்கள் ஆலயத்திலே காணிக்கை போடுவதையும் தொடர்ந்து ஒரு கைம்பெண் அவருடைய காணிக்கையை போடுவதையும் ஆண்டவர் இயேசு உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் அவருடைய சீடரிடத்திலே இந்த கைம்பெண் போட்ட 2 காசு தான் மிக மிகுதியானது, அதுதான் அவர்கள் போட்ட காசுகளிலே அந்த செல்வந்தர்களை விட உயர்வானது என்கிற ஒரு கருத்தை ஆண்டவர் இயேசு சீடர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். எப்படி 2 காசு போட்ட பெண்மணி மிக உயர்ந்த காணிக்கை போட்டார் என்று இயேசு சொல்ல முடியும் என்கிற கேள்வியை சீடர்களுடைய மனதிலே எழுந்திருக்க வேண்டும். அதற்கான விளக்கத்தை ஆண்டவர் இயேசு கொடுக்கிறார். செல்வர்களாக இருந்த எல்லோரும் அவர்கள் சம்பாதித்தலை ஒரு பகுதியை, அவர்கள் எந்த அளவுக்கு சம்பாதித்திருந்தார்களோ அதில் ஒரு பகுதியை மட்டும்தான் அந்த காணிக்கையாக போட்டிருந்தார்கள். ஆனால் ஏழை கைம்பெண் அடுத்த வேளைக்கு உணவுக்கு என்ன வைத்திருக்க வேண்டும், எவ்வளவு இருக்கிறது என்ற எதிர்பார்ப்பு இல்லாமல் தன்னிடத்திலிருந்த அத்தனை காசையும் அந்த உண்டியலை போட்டு விடுகிறார் என்பதுதான் ஆண்டவர் இயேசு. அதனால்தான் அந்த கைம்பெண்ணினுடைய, ஏழை கைம்பெண்ணினுடைய காணிக்கை பெரிது என்று அவர் அழுத்தமாக சொல்கிறார். எனவே கொடுப்பது என்பது ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நற்செய்தி வாயிலாக நமக்கு அழுத்தம் தருகின்ற ஒரு செயலாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்மையே நாம் பிறருக்காக, கடவுளுக்காக கொடுக்க வேண்டும், கொடுப்பதை நிறைவாக கொடுக்க வேண்டும் என்கிற அழுத்தம் ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த நாள் ஏழை கைம்பெண் தன்னிடத்திலிருந்து அத்தனையும் இறைவனுக்காக அர்ப்பணிக்கிற பொழுது எல்லோருடைய காணிக்கையை விட அந்த பெண்ணுடைய காணிக்கை உயர்ந்ததாக மாறுகிறது. நாம் நம்முடைய திறமைகள், நம்முடைய வாழ்வில் நாம் பெற்றுக்கொண்ட நேரங்கள், நாம் பெற்றுக்கொண்ட உறவுகள், இவற்றிலிருந்து அந்த உறவுகளும் அந்த நேரத்தையும் நம்முடைய பணத்தையும் செல்வத்தையும் எந்த அளவுக்கு மற்றவர்களுக்காக நாம் பயன்படுத்துகிறோம், எந்த அளவுக்கு நம்மை நாமே தியாகம் செய்வதற்கு முன் வருகிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க இன்றைய நாள் அழைப்பு விடுகிறது. ஆண்டவருக்கு முழுமையாக நம்மை அர்ப்பணிக்கிற பொழுது அந்த அர்ப்பணிப்பு என்பது இந்த சமூகத்திற்காக நம்மை அர்ப்பணிப்பதாக மாறுகிறது. எனவே அந்த ஏழை கைம்பெண் தன்னிடத்திலிருந்து அந்த பெரிய மனதை, அந்த தன்னிடத்திலிருந்து அந்த முழு பணத்தையும் காணிக்கைகளை போடுவதன் வழியாக வெளிப்படுத்தினார் என்றால், எப்பொழுது நிறைவாக கொடுக்கிறாரோ அவர் கடவுளிடத்திலே கடன்பட்டவராக மாறுகிறார். நாம் எல்லோரும் பிறருக்கு கடன் கொடுப்பதிலே, கடன் கொடுத்து வரி வட்டி வசூலிப்பதிலே நாம் கவனம் செலுத்துகிறோம் என்றால், நாம் கடவுளுக்கு கடன்பட்டிருக்கிறோமா? ஏனென்றால் கடவுள் எப்பொழுது நமக்கு நிறைய செல்வங்களை கொடுத்திருக்கிறாரோ, நிறைய ஆசிரியை கொடுத்து நிறைய வளங்களை தந்திருக்கிறாரோ, அப்பொழுது நாம் கடவுளுக்கு கடன்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆனால் எப்பொழுது நம்மிடத்தில் இருக்கிறதை நிறைவாக, நம்முடைய நேரத்தை, நம்முடைய பணத்தை, நம்முடைய திறமைகளை மற்றவர்களுக்காக முழுமையாக கொடுக்கிறோமோ, அப்பொழுது கடவுள் நம்மிடத்திலே கடன்பட்டவராக இருக்கிறார். நமக்கு உடனிருப்பை தருவதற்கு அவர் கடன்பட்டிருக்கிறார் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு நிறைவாக சொல்லித்தருகிறது. எனவே நாம் நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்தில் நிறைய சம்பாதிக்கிறோம், நிறைய சேர்த்து வைக்கிறோம், நிறைய பணம் சொத்து என்று நம்முடைய வாழ்வுக்கு தேவைக்கு அதிகமாக நாம் வைத்திருக்கிற பொழுது அதிலிருந்து எந்த அளவுக்கு நாம் எடுத்து நாம் பிறருக்கு கொடுக்கிறோம் அல்லது கடவுளுக்கு சார்பாக கொடுக்கிறோம் என்பதை நாம் ஆய்ந்து பார்க்க இன்றைய நாள் அழைப்பு விடுக்கிறது. நீங்கள் அளந்து குலுக்கி கொடுக்கிற பொழுது எந்த அளவையால் நீங்கள் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும் என்று நற்செய்தி வழியாக ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். எனவே நாம் நிறைவாக கொடுக்கிற பொழுது நாமும் நிறைவாக பெற்றுக்கொள்கிறோம், நிறைவான வாழ்வை பெற்றுக்கொள்கிறோம். எனவே அந்த ஒரு சிந்தனையோடு அந்த ஏழை கைம்பெண்ணிடத்தில் இருந்த அந்த பெருந்தன்மையான மனதை நாமும் பெற்றுக்கொண்டு ஆண்டவர் இயேசுவோட முன்னிலையில் நாம் மதிப்பு மிக்கவர்களாக, உயர்ந்தவர்களாக நம்மை உருமாற்றிக்கொள்ள இந்த நாள் நமக்கு
ஆசிரியை தரட்டும், வழிகாட்டுதலை தரட்டும். அதற்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். நிறைவான வாழ்வை வாழ்ந்து நிறைவோடு இந்த உலகிற்காக, உலகு மீட்படைவதற்காக தன்னையே தியாகம் செய்த ஆண்டவர் இயேசுவை போன்று, ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் உமது வழியை பின்பற்றி எங்களிடத்தில் இருக்குவதை நிறைவாக கொடுக்க எங்களுடைய திறமைகளை, எங்களுடைய ஆற்றல்களை, எங்களுடைய வளங்களை, எங்களுடைய மகிழ்ச்சியை நாங்கள் நிறைவாக மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய நல்ல மனநிலையை நீர் எங்களுக்கு தரவும். கடவுளுக்கும் மனிதருக்கும் கொடுப்பதிலே நாங்கள் நிறைவு கண்டு எங்களுடைய முழு ஆற்றலோடு நாங்கள் அதை அர்ப்பணம் செய்யக்கூடிய நல்ல மனநிலையை தரவும். இருப்பதிலே ஒரு சிறு பகுதி என்றில்லாமல் எங்களையே நாங்கள் முழுமையாக உமக்காகவும் உமது மக்களுக்காகவும் அர்ப்பணிக்கக்கூடிய நல்ல மனநிலையை எங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.